அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நான் உங்களுடன் பேச விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், சபர் என்ற இந்த பொறுமையை பற்றி சில விடயங்களை பேச விரும்புகின்றேன். இதே தஃப்ஸீருடைய உலமாக்கள் இந்த சபர் எந்த இடங்களில் நாங்கள் பொறுமையை கையாள வேண்டும் என்பதை பற்றி மூன்றாக பிரித்து சொல்லியிருக்கின்றார்கள். இதை பார்த்தோம் என்றால், முதலாவது தா, இரண்டாவது மாசியா, மூன்றாவது பலா. தா என்பது அல்லாஹ்வை அடிப்படைய கூடிய விடயம். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு அடிப்படையக்கூடியது எப்படி என்று பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அமல்கள், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள், இந்த மாதிரி விடயங்களில் நாங்கள் சபராக இருப்பது. எப்படி என்றால், இப்போது தொழுவதாக இருந்தாலும், நோன்பு பிடிப்பதாக இருந்தாலும், பொதுவாக மக்களுக்கு கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ நோன்பு பிடிக்கின்றோம், பசியில் இருக்க வேண்டும், பட்டையில் இருக்க வேண்டும், ஆனால் கஷ்டமாக இருக்கின்றது, வெயிலாக இருக்கின்றது, குளிர்காலமாக இருக்கின்றது. இப்படி கஷ்டங்களில், பல கஷ்டங்களிலும் அல்லாஹுக்காக வேண்டி பொறுமை செய்து அவர் அந்த நோன்பை பிடிக்கின்றார். இதுதான் தாஅத்தில்லாஹ். அன்பானவர்களே, இப்படி தொழுகக்கூடிய நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில் கஷ்டப்பட்டு அல்லாஹுக்காக வேண்டி எழும்புகின்றார். இவர் அல்லாஹுக்காக வேண்டி எழும்பி, அல்லாஹுக்காக வேண்டி பள்ளிக்கு சென்று, அல்லாஹுக்காக வேண்டி தொழுது, இது அல்லாஹுக்காக வேண்டிய சபரோடு பொறுமையோடு என்னத்தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்கின்றார். இதுதான் தாத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய சபர். இரண்டாவது பார்த்தோம் என்றால் அல் மாசியா, பாவங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் பொறுமையாக இருப்பது. எப்படி அந்த பாவம், பொதுவாக பாவம் என்பது எங்களுடைய ஆசைகளை தூண்டக்கூடிய விடயங்கள் பாவமாக இருக்கின்றது. மிச்சம் பாவங்கள் எங்களுடைய ஆசைக்குரிய விடயங்களாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால், அந்த ஆசையான விடயம் பாவமாக இருக்கின்றது என்றால், அந்த எங்களுக்கு விருப்பமான ஒரு விடயம் ஆனால் அது பாவமாக இருக்கின்றது, அந்த நேரத்தில் நாங்கள் பொறுமையை கையாளுகின்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பாவத்தை விடுகின்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையாக இருக்கின்றோம். இந்த பொறுமை தான் மாசியாவுடைய நேரத்தில் பொறுமையை கையாள வேண்டும் என்று தஃப்ஸீருல் உலமாக்கள் அழகாக விளங்கப்படுத்தியிருக்கின்றார்கள். கடைசியாக மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் பலா. பலா என்பது பிரச்சனைகள், முசீபத்கள், முசீபாக்கள் வருகின்ற நேரத்தில் மிகவும் முக்கியமான விடயம் இதுதான். அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, பொதுவாக நாங்கள் பார்த்தோம் என்றால் பல பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் பேசக்கூடிய விடயமெல்லாம் பேசிவிட்டு, சொல்லக்கூடிய விடயமெல்லாம் சொல்லிவிட்டு, செய்யக்கூடிய விடயமெல்லாம் செஞ்சுவிட்டு, நாங்கள் அல்லாஹ் சபர விரும்புகின்றான் என்று சொல்லி அப்ப சபராக இருப்பதில்லை. நாங்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், சபர் என்பது ஆரம்பத்தில் வரக்கூடியது. ஒரு பிரச்சனை வந்து விட்டதா, ஆரம்பத்திலே நாங்கள் சபராக இருக்க வேண்டியது. பொதுவாக நபியுடைய வழக்கம் எப்படி என்றால், நபி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருகின்றது என்றால், அவருக்கு ஏதாவது துன்பங்கள் வருகின்றது என்றால், நபி அவர்கள் பள்ளிக்கு சென்று, மஸ்ஜிதுக்கு சென்று இரண்டு ரக்கா தொழுவார்கள், இபாதத்துடன் இருப்பார்கள், பொறுமையுடன் இருப்பார்கள். அன்பானவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, இந்த பிரச்சனையுடைய நேரத்தில் நாங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் முக்கியமான விடயம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் இந்த இப்படியான முசீபத்தில் வரக்கூடிய நேரத்தில் பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முசீபத் வரக்கூடிய நேரத்தில் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற துஆவை ஓதுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு பொதுவாக தெரியும், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கணவன் அபூ சலமா அவர்களுடைய வஃபாத் நேரத்தில், உம்மு சலமா அவர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய வஃபாத் வந்ததும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி சபராக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்த கூலி எப்படி, ரஹ்மத்துல் ஆலமீன், இந்த உலகத்துக்கு, அந்த உலக அந்த நேரத்தில் இருந்த சிறப்பான மனிதன், உலகத்துக்கே ஒளியாக இறக்கப்பட்ட அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவனாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய பொறுமைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தேர்ந்தெடுத்து கொடுத்தானோ, எங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல, எங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன இந்த பிரச்சனைகள்ல நாங்களும் பொறுமையாக இருந்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு நாங்களும் பொறுமையாக இருந்தமண்டா, நிச்சயமாக அல்லாஹும் எங்களுக்கும் சிறந்த விடயத்தை தருவான். அன்பானவர்களே, நண்பர்களே, இதனால நாங்கள் சற்று சிந்திப்போம். நாங்கள் பொறுமையாயிருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக பொறுமையாயிருப்போம் இன்ஷா அல்லாஹ். வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையான வாழ்க்கையை எங்களுக்கு தருவானாக. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த நேரத்திலையும், நாங்கள் எந்த விடயத்திலும் அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையை
கையாளி இன்ஷா அல்லா இந்த உலகத்தில் கடைசி மற்றும் பொறுமையுடன் வாழத்துக்கு வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.